ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நம்ம முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்பவே சுலபமாக நம்ம பண்ணிடலாம். சப்பாத்திக்கெலாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டும். அதோட பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா நம்ம பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 4-5 பூண்டு தட்டி போட்டதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போது ரெண்டு தக்காளி நான் நறுக்கினது சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒரு தொக்கு மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அது கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் 6 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்த உடனே நீங்கள் உடனே வந்து கிளற வேணாம், அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அதவே வேக விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கிளறி எடுத்துக்கலாம். இந்த முட்டை பொடிமாஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களை இங்கே பண்ணால் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடில் வந்து அப்படியே வந்து அந்த மஞ்சக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கரு எல்லாமே வந்து கொஞ்சமாக சைடில் வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை மெதுவாக அப்படியே கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி கிளறி நம்ம நல்லா வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா தூளாக வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதை கிளறி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து இது திக்காக கிரேவி மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லி ஆயிடுச்சு இன்னும் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து நல்லா ட்ரை ஆகி தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை பொடிமா சூப்பராக தயாராகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா தனித்தனியாக எல்லாம் பிரிஞ்சு வரும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம், இல்லை அப்படின்னா பெப்பர் தூள் கூட நீங்கள் தூவிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.